திமுக அரசு கோவையில் எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை அதிமுக அலுவலகத்தில் எஸ் பி வேலுமணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக வெல்லும் என்றும் கோவையில் எந்த திட்டத்தையும் திமுக அரசு செயல்படுத்தவில்லை எனவும் கூறினார். டாஸ்மார்க்கில் கள்ள மது விற்பனை நடைபெறுகிறது என்றும் எப்போது தேர்தல் வந்தாலும் இபிஎஸ் முதலமைச்சர் ஆவார் எனவும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார்.